நல்லான் பிள்ளை பெற்றாள் கிராமத்தில் ஸ்ரீ வராயம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி பெருவிழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் நல்லான் பிள்ளை பெற்றாள் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ தர்மசாஸ்த ஐயப்பன் ஆலயத்தில் எழுந்துள்ள ஸ்ரீ வராகியம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வராகியம்மனுக்கு கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய ஆஷாட நவராத்திரி பெருவிழா தொடர்ந்து 11 நாட்கள் நடைபெற்றது. தினமும் கும்மி கோலாட்டத்துடன் வராகியம்மன் சிறப்பான அலங்காரம் மற்றும் சக்தி பூஜை மகா தீபாராதனை நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் வராகியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சந்தன அலங்காரம், பழ அலங்காரம், காய்கறி அலங்காரம், பூ அலங்காரம் என பல்வேறு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 11 நாட்களும் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது. வராகியம்மனுக்கு 11வது நாள் திங்கட்கிழமை மின் அலங்காரம், முத்துப்பல்லக்கில் வான வேடிக்கையுடன் மேளதாளங்கள் மற்றும் பம்பை முழங்க வராகியம்மன் திருவீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஸ்ரீல ஸ்ரீ சிவஜோதி மோனா சித்தர் அவர்கள் கலந்து கொண்டு திருவீதி உலாவை தொடங்கி வைத்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ விஸ்வநாதர் திருக்கோவிலில் ஆணி மாத திருக்கல்யாண உற்சவ விழா, திரளான பக்தர்கள் தரிசனம். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவிலில் ஆணி மாத திருக்கல்யாண உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் தினமும் உழவர் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவில் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் கோவில் மண்டபத்தில் நடந்தேறியது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட மனமேடையில் மனக்கோலத்தில் ஸ்ரீ விஸ்வநாதர், பெரியாவிடை அம்மன், ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள், ஸ்ரீ விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை தேவியர்கள், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்கள் எழுந்துள்ளினார்கள். தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் பட்டு வஸ்திரம், பட்டு சாத்துதல், பூணூல் அணிவித்தல், காப்பு கட்டும் வைபவம் மற்றும் கன்னிகாதான பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் பழங்கள், இனிப்புகள் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை சுவாமிக்கு சமர்ப்பித்தனர். இதனையடுத்து யாக பூஜைகள் நடைபெற்று சிவாச்சாரியார் வேத மந்திரங்கள் முழங்க சுவாமி அம்பாளுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டன. பின்னர் மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்று உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து வாரணமாயிரம் பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ திருக்கல்யாணத்தை கண்டு வழிபாடு செய்தனர். பக்தர்களுக்கு மஞ்சள் கயிறு, குங்குமம், மங்கள பொருட்கள், பிரசாதம் வழங்கப்பட்டது. அழகர் கோவில் கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பெருவிழாவில் 3 நாள் ஹனுமந்த வாகனத்தில் பவனி வந்த கள்ளழகர். உலக பிரசித்தி பெற்ற அழகர் கோவில் ஸ்ரீ கல்யாண சுந்தரவல்லி தாயார் சமேத ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு 3 திருநாளில் கள்ளழகர் ஹனுமந்த வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இவ்விழா கடந்த 13 தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 3 திருநாளில் உற்சவர் கள்ளழகர் சர்வ அலங்காரத்தில் ஹனுமந்த வாகனத்தில் எழுந்துள்ளினர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கோஷ்டி பாராயணம் நடைபெற்றன. பின்னர் துளசியால் அர்ச்சனைகள் செய்து கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து பக்தர்களுக்கு தீர்த்தம், சடாரி பிரசாதம் வழங்கப்பட்டன. இதனையடுத்து மங்கள வாத்தியங்களுடன் பக்தர்கள் கள்ளழகர் பெருமாளை தோளில் சுமந்து பிரகாரம் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஹனுமந்த வாகனத்தில் பவனி வந்த கள்ளழகர் பெருமானை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். ஆஷாட நவராத்திரி விழாவின் நிறைவு நாளான நேற்று வராகியம்மனுக்கு மலர் அலங்காரம், திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுவாமி தரிசனம். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் தனி சன்னதியில் வராகியம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இங்கு ஆண்டுதோறும் ஆணி மாதம் 10 நாட்கள் ஆஷாட நவராத்திரி விழா விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி விழா கடந்த 5 தேதி தொடங்கியது. முதல் நாள் இனிப்பு அலங்காரமும், 2 நாள் மஞ்சள் அலங்காரமும், 3 நாள் குங்கும அலங்காரமும், 4 நாள் சந்தன அலங்காரம், 5 நாள் தேங்காய்ப்பூ அலங்காரம், 6 நாள் மாதுளை அலங்காரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நிறைவு நாளான நேற்று மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வராகியம்மனை தரிசனம் செய்தனர். தஞ்சை பெரிய கோவில் வராகியம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழாவை முன்னிட்டு 11 நாள் விழாவில் அம்மனுக்கு மலர் அலங்காரம், 4 வீதிகளிலும் சுவாமி ஊர்வலம் நடைபெற்று ஆஷாட நவராத்திரி விழா நிறைவு பெற்றது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் தனி சன்னதியில் அருள்பாலித்து வரும் வராகியம்மனுக்கு கடந்த 5 தேதி ஆஷாட நவராத்திரி விழா துவங்கியது.
11 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் இனிப்பு, மஞ்சள், குங்குமம், சந்தனம் என ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தினந்தோறும் பரதநாட்டியம், இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்நிலையில் ஆஷாட நவராத்திரி விழாவின் இறுதி நாளான 11 நாள் விழாவில் வராகியம்மனுக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனையடுத்து வராகியம்மன் மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேலும் தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் நாதஸ்வரம், கரகாட்டம், ஒயிலாட்டம், செண்டவாத்தியம், வான வேடிக்கை என மலரால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மலர் அலங்காரத்தில் வராகியம்மன் நான்குராஜ வீதிகளிலும் சுவாமி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. வராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் மட்டுமே நடைபெறுவது முக்கிய சிறப்பாகும். நவராத்திரி விழாவை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு நடைபெறும் இந்த விழாவில் பங்கேற்றால் திருமண தடை, வாழ்வில் ஏற்றம் பெற நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதால் ஏராளமான பக்தர்கள் வராகி அம்மனை தரிசித்தனர். திண்டிவனம் அடுத்த இரட்டனை திரௌபதி அம்மன் உடனுறை தர்மராஜர் ஆலயத்தில் அக்னிவசந்த விழாவின் 15 நாள் அர்ஜுனன் தபசு மரம் ஏறி தவம் புரியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த இரட்டனை கிராமத்தில் வீற்றிருக்கும் திரௌபதி உடனுறை தர்மராஜர் ஆலயத்தில் அக்னிவசந்த விழாவானது கடந்த 1 தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 15 நாள் அர்ஜுனன் தபசு மரமேறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அர்ஜுனன் தனது எதிரிகளை கொல்ல பகலி என்று சொல்லக்கூடிய வில்வற்றாக அம்பை சிவனிடத்தில் வாங்குவதற்காக 40 உயர தபசு மரத்தில் தவம் புரியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குழந்தை வரம் வேண்டி விரதமிருந்த பக்தர்கள் மீது வில்வ இலையும் எலுமிச்சை பழங்களும் வீசப்பட்டன. திருமணமாகாத பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம், தாலி சரடுகளும் வழங்கப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மேலப்பேட்ட பாளையம் அருள்மிகு காளியம்மனுக்கு ஆனி கடைசி ஞாயிற்றுக்கிழமை சந்தனக்கா பல்லங்காரம். நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட மேலப்பேட்ட பாளையத்தில் அருள் தரும் அம்பிகையாக திகழும் அருள்மிகு காளியம்மன் ஆலய ஆனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை சக்தி பூஜை விழா மிக விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், பின் சிறப்பு அலங்காரமாக சந்தனக்கா பலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் வாசனை நறுமலர்கள் கொண்டு அர்ச்சனையும் பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டன. நாமக்கல் மோகனூர் பெருமாள் ஆலயத்தில் ஆனி மாத பிரம்மோஷத்தேர் திருவிழா 12 கடைசி நாள் பெரிய திருவடி கருட சேவை வாகனத்தில் திருவிதி உலா. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகரஹாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் ஆனி மாத பிரம்மோஷத்தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் துவங்கி 12 நாள் திங்கக்கிழமை மாலை உற்சவர் அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் பெரிய திருவடி கருட சேவை வாகனத்தில் எழுந்தருளி துளசியால் அர்ச்சனைகள் செய்த பின்பு கோபுர தீபம், கும்பதீபம், நட்சத்திர தீபம் மற்றும் சோடச உபசாரங்கள் நடைபெற்ற பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டன. பின்னர் திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்றன. வழிநெடுக பக்தர்கள் தேங்காய் உடைத்து வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்தனர். இதில் ஏராளமானோர் தரிசனம் பெற்று சென்றனர். பெரியகுளத்தில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கௌமாரி அம்மன் கோவில் திருவிழா. கம்பத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றி பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கௌமாரி அம்மன் கோவிலின் கடந்த 2 தேதி சாட்டுதல் மற்றும் கம்பம் நடுதல் விழாவுடன் ஆணி பெருந்திருவிழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து இக்கோவில் திருவிழா கடந்த 8 தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இந்த நிலையில் இன்று திருவிழாவான கௌமாரி அம்மனுக்கு கோவில் முன்புள்ள கம்பத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றும் நிகழ்ச்சியில் அதிகாலை 3 முதல் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உள்ள அனைவரும் அம்மனுக்கு தண்ணீர் எடுத்து ஊற்றியும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தும் விதமாக அங்க பிரதர்ஷனம் செய்தும் வழிபட்டனர். மேலும் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து அதிகாலை முதலில் 1000 பக்தர்கள் கம்பத்திற்கு மஞ்சள் நீர் எடுத்து ஊற்றி சிறப்பு வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து நாளை 17 தேதி அருள்மிகு கௌமாரி அம்மன் ஆணி பெருந்திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனான அக்னி சட்டி, 1000 கண் பானை உள்ளிட்ட நேர்த்திக் கடன் செலுத்த உள்ளனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உற்சவர் வரதராஜ பெருமாள் ஆணி மாத கருட சேவையொட்டி தங்க கருட வாகனத்தில் பச்சைப்பட்டு உடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அத்திவரதர் புகழுக்குரியதும் 108 வைணவ திருக்கோவில்களில் ஒன்றாகவும் இருந்து வருவது காஞ்சிபுரத்தில் உள்ள பழமை வாய்ந்த பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவில்.
இக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா மூன்றாவது நாளின் போதும் ஆனி மாதம் மற்றும் ஆடி மாதம் உட்பட ஆண்டுக்கு மூன்று முறை தங்க கொரட வாகனத்தில் பெருமாள் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது வழக்கம். நிகழாண்டுக்கான ஆனி மாத கருட சேவையொட்டி நேற்று காலை உற்சவர் தேவராஜ சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம், அலங்காரம், தீபாராதனைகளும் நடைபெற்றது. மாலையில் பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து வாகன மண்டபத்துக்கு வந்து தங்க கருட வாகனத்தில் பச்சைப்பட்டு உடுத்தி அமர்ந்து முத்து தொப்புஹாரம் என்கிற முத்து கிரீடம் அணிந்தும் தங்க ஆபரணங்கள், மலர் மாலைகள் அணிந்தும் பக்தர்களுக்கு சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். சிறப்பு தீபாராதனைகளும் நடைபெற்றன. விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மஞ்சள் பட்டாடை தங்க குருட வாகனத்திற்கு அணிந்தவாறு வந்து பெருமாள் ஆலய வளாகத்தில் உள்ள ஆழ்வார் சுற்றுப்பிரகாரத்திற்குள் வலம் வந்தார். பின்னர் ஆலயத்தின் நுழைவாயிலின் ராஜகோபுரத்தின் முன்பாக கோபுர தரிசனம் நடைபெற்றது. பின்னர் ஆஞ்சநேயர் சன்னதியில் சிறப்பு தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து கோவில் மாட வீதியில் உலா வந்து ஆலயத்துக்கு எழுந்துருளினார். இதனைத் தொடர்ந்து பெரியாழ்வார் சாற்றுமுறை உற்சவம் நடைபெற்றது. ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் எஸ் ஸ்ரீனிவாசன் தலைமையில் கோவில் பட்டாச்சாரியார்கள் பணியாளர்கள் செய்திருந்தனர். நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.